இல் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். ரம்சான் தெலுங்கு வருடப்பிறப்பையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் 6 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாநில வியாபாரிகளும் ஆடுகளை வாங்குவதற்காக அதிகாலையிலேயே குவிந்தனர். சுமார் 20,000-க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டிருந்தன. இதில் 10 கிலோ எடை கொண்ட ஆடு ஒன்று 15,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. தேவை அதிகரிப்பால் வழக்கத்தை விட ஆடு ஒன்றின் விலை 3,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே தேர்தல் கட்டுப்பாடுகள் காரணமாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலமாக வியாபாரம் நடைபெற்றது. முள்ளங்கி விலை அதிகரிப்பால் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த 15 நாட்களுக்கு முன்பு முள்ளங்கி 1 கிலோ 10 ரூபாய் வீதம் விவசாய நிலங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் கிலோ 12 ரூபாய் வீதம் கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 1 ஏக்கருக்கு சுமார் 10 டன் அளவிற்கு முள்ளங்கி விளைச்சல் கண்டுள்ளதால் இந்த ஆண்டு முள்ளங்கி விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். வரத்து குறைவு மற்றும் வெயிலின் தாக்கத்தால் முள்ளங்கி விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. வெயில் தாக்கம் அதிகரித்து வருவதால் இன்னும் விலை கூடும் என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு முள்ளங்கிக்கு உரிய விலை கிடைக்காததால் ஏரி மீன்களுக்கு உணவாக தந்ததும் சிலர் விவசாய நிலங்களிலேயே ஏர் உழுதும் அடித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.